வணக்கம் நண்பர்களே ஜோதிட ரகசியம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்றைக்கு பதிவில் செல்வம் சேர்கிறதுக்காக பெருகிறதுக்கும் எளிய சில வழிகள் நம்ம இந்த பதிவில் சொல்ல போகிறோம் செல்வம் படுகிறதுக்கு சில குருநாதர் நிறைய பேர் நிறைய வரிகானுன்னு கூடியிருக்காங்க அதில் சில பரிகாரங்களை நம்ம இப்போ பார்ப்போம் இந்த முறைகள் எல்லாமே முறைப்படி பரிசோதி பார்த்து தான் படிவிடுறோம் அதனால் எதுவுமே இல்லாமல் நிராகரித்து விட வேணாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா பத்துக்கு ஏழு பேர் வந்து இதில் வெற்றி கண்டிருக்காங்க சரி நண்பர்களே முதல் பதிவு முதல் குறிப்பு காலையில் எழுந்தவுடன் உள்ளங்கைகளை தான் நீங்க முதல்ல பார்க்கணும் இரண்டாவது குளித்து முடிச்ச பின்பு தான் முதல்ல தொடக்கணும் பின்பு முகத்தை தொடக்க வேண்டும் குளித்து விட்டு தோட்டும் போது முதலில் மூதேவிதான் இடம் உடலில் இடம் பிடிப்பாள் பின் தான் லட்சுமி வருவாள் பின் மூஜை பூஜைகளில் அல்லது கடவுளை வணங்கும் சமயத்தில் கைலிகள் என அழைக்கப்படும் லுங்கிகள் அணியவே கூடாது நண்பர்களே இது மிகவும் தவறான ஒரு விஷயம் சாப்பிடும்போது கை எப்போதும் வட்டிலை தொட்டிலை கொண்டுதான் வட்டிலை தொட்டு கொண்டுதான் இருக்க வேண்டும் வட்டிலை தட்டு என்று சொல்லக்கூடாது தட்டுப்பாட்டுக்குரிய சொல் அடுத்து மிகப்புக்கும் இரவில் தயிர் சேர்த்துக் கொள்ளக்கூடாது அது விஷ்ணுவானாலும் சரி அவரை விட்டு லட்சுமி கடாட்சியும் காணாமல் போய்விடும் பூஜை பூஜையாறில் பழைய பழனியாண்டவர் சிலர் படம் வச்சு இருப்போம் அதில் ராஜா அலங்காரம் அதில் சிலருக்கு ஆண்டின் குளமான கையெந்த வடிவம் இருக்கும் இதை எடுத்து விட்டு ராஜா ராஜா கை வைத்திருப்பது போல் கவிக்க வேண்டும் அது இப்போ இன்னொரு வந்து சில ராஜா வந்து எப்படி இப்படி கையில் இடுப்பு இப்படி மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இன்னொரு இது வந்து பார்த்தீங்கன்னா அலங்காரம் வந்து பார்த்திங்கன்னா பிக்சர் இந்த கை வந்து கீழ் நோக்கி காட்டப்பட்டிருக்கும் அந்த மாதிரி பிக்சர் இருந்தால் அது வைக்கக்கூடாது வீட்டில் சரிங்களா வீட்டின் வாசலை பார்த்துவாறு ஏழுமலையான் படம் வைக்க வேண்டும் இதை பல அளவும் வைத்திருப்பதை நாம் இன்றும் காண முடியும் மகா சொன்ன மைசூரர் படத்தையும் கட்டாயம் வைக்க வேண்டும் படத்திற்கும் கல்லாப்பட்டிக்கும் அல்லது பீரவிற்கும் மல்லிகை பூ கட்டாயம் வைக்க வேண்டும் மல்லிகை லட்சுமிக்கு விருப்பமான பூ பணத்தை ஒருவரிடம் கொடுக்கும் போது தலைப்பகுதி நம்மிடம் இருக்குமாறு கொடுக்க வேண்டும் அடுத்தது திருவள்ளூர் உருவசித்த டாலர் அல்லது ஐந்து ரூபாய் நாணயம் பரிசில் வைத்திருக்க வேண்டும் லட்சுமி குபேரர் மந்திரங்களை நாள்தோறும் கூற வேண்டும் அல்லது மகான் திருமூலர் கூறியது போல ஓம் ஐஸ்வரேஸ்வராய நம என்று கூற வேண்டும் இதை மல்லிகை பூ போடும்போது கட்டாயம் கூற வேண்டும் வீட்டில் வந்து இந்த அரக்கன் ஃபோட்டோ மாதிரி இந்த கன்றுஷ்டி பொம்மை மாதிரி இரண்டு கொம்பு வச்சுருக்க சில அரகன் ஃபோட்டோஸ்லாம் வைக்கக்கூடாதுங்க அது வந்து ரொம்ப தப்பான விஷயம் வீட்டுக்கு முன்பு அந்த கந்த பட்சத்தை வைக்க எடுத்து விட்டு விநாயகர் முருகர் படங்களை வைக்க மாட்டோம் அப்போது தான் தெய்வாம்சம் காணப்படும் அதை விடுத்து அரக்கர் படம்லாம் மாட்டக்கூடவே கூடாது விநாயகர் வந்து கோபமாக இருக்க மாதிரி சில கன்றுஷ்டி படத்தெல்லாம் வைப்பாங்க அதெல்லாம் வைக்கவே கூடாது இது எதுவுமே செய்யவில்லையானும் பரவாயில்ல ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது மகான் அரங்கமகாதேசருடைய சித்தரி மந்திரம் கூறவும் அப்போதுதான் அருள் செல்வம் முதலில் வரும் அப்புறம்தான் பொருள் செல்வம் கிடைக்கும் என்ன அந்த மந்திரம் ஓம் அகத்தீசாய நம ஓம் கருவூர் தேவாய நம ஓம் போக தேவாய நம ஓம் கோரக தேவாய நம என்று கூறினால் பாவமாது குறையும் தயவு செய்து மற்ற மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தவும் அன்பர்களே இது வந்து மிகவும் சக்தி வாய்ந்த குறிப்புகள் இதை ஃபாலோ பண்ணும்போது உங்கள் வாழ்க்கை நல்ல மாற்றங்கள் மாறும் ஏற்படும் பணம் சேரும் எல்லாமே உங்களுக்கு வந்து வந்தடையும் நன்றி அடுத்த குறிப்பில் மற்றும் சில பணம் சேர்வதற்கான எளிய வழிகள் கிட்டே நம்ம சொல்ல